தமிழகத்தின் 5 முதல் அமைச்சர்களுக்கு கார் ஓட்டியவர் பவானிகிருஷ்ணன். இவர் அறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர் ஜானகி, ஜெயலலிதாவுக்கும் நான் தான் கார் டிரைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப தைரியமானவர் என்றும் அவருடன் பணிபுரிந்த அனுபவங்களையும் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, ராமவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் ரொம்ப கோபமாலாம் இருக்க மாட்டார். எம்ஜிஆரை யார் பார்க்க ராமவரம் தோட்டத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். யாராவது தப்பு பண்ணி வந்தால் அவருக்கு பயங்கர கோபம் வரும். ராமவரம் தோட்டத்தில் 6 மாதம் இருந்தேன். ஆத்தூரில் ஜெகநாதன் எம்எல்ஏன்னு இருந்தார். ஏதோ தப்பு பண்ணிட்டு பார்க்க வந்திருக்காரு. அப்போது இவர் சிஎம்மா இருந்தார். வந்த உடனே எட்டி உதைச்சார். முதல் மாதிரி நான் நடிகைன்னு நினச்சியா? என்ன நடந்தாலும் எனக்கு நியூஸ் வரும். நீ தப்பு பண்ணிட்டு காலில் விழுந்தா விட்டுருவேன்னு நினச்சியா? நீ காலில் விழுந்தா நல்லவாயிடலாம்னு நினைக்காதன்னு எட்டி உதைச்சார். தஞ்சாவூரில் எலெக்ஷன் டைமில் போய்கிட்டு இருக்கும். அப்போ வயலில் நாற்று நட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வண்டியை நிறுத்த சொன்னார். அவங்க வந்து குலவை போட்டாங்க. சட்டைப்பையில் கையை விடும்போது என்ன வருதோ அந்த பணத்தை அப்படியே கொடுத்துருவார். புகழ் மாலை செய்தாலும் விரும்பாதவர் எம்ஜிஆர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.